வணக்கம். இன்றைக்கி நம்ம மின்னானோ நிஹோங்கோ ஒன்னில் லெசன் நம்பர் 10 பார்க்குறோம். இந்த லெசனில் நம்ம மெயினாக அரிமாஸ் இமாஸ் அப்படின்னு ரெண்டு வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் பார்க்குறோம். அப்புறம் நீ அண்ட் கா ரெண்டு பார்ட்டிகிள்ஸோட யூசேஜ் பார்க்குறோம். அது தவிர நம்ம கொஞ்சம் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டாபிக் அரிமாஸ் அண்ட் இமாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கு, இருக்காரு, டு பி, டு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மீனிங். நம்ம தமிழில் வந்து உயர்தினை அக்ரிணைன்னு சொல்லுவோம். அதாவது மனிதர்கள்னால் நம்ம வந்து இருக்காரு, இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மற்ற அக்ரிணையாக இருந்தால் நம்ம வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் ஜாப்பனீஸில் எப்படி அப்படின்னா ஹியூமன்ஸ் நான் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லை. அசைகிற பொருட்கள் தாமாகவே நகரக்கூடியது, தாமாக நகராதது. ஸோ இந்த மாதிரி அனிமேட் அண்ட் இன்அனிமேட் அப்படின்னு சொல்கிறோம். அது அசையக்கூடிய, தானாக அசையக்கூடிய பொருட்கள், தானாக அசைய முடியாத பொருட்களை அவங்க பிரிச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட சுற்றி இருக்கிற திங்ஸ், பொருட்கள், மரங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம அரிமாஸ் சொல்லுவோம், இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஹியூமன்ஸ் மனுஷங்க அனிமல்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம இமாஸ் சொல்லுவோம். இருக்காரு, இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அரிமாஸ் அண்ட் இமாஸ் இந்த ரெண்டு வேர்ப்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவதாக நம்ம கா பார்ட்டிக்கிளோட யூசேஜ் பார்க்க போகிறோம். காங்கிறதும் வா மாதிரியே ஒரு சப்ஜெக்ட் மார்க்கிங் பார்ட்டிக்கிள் தான். அப்போ வாக்கும் காக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஏ வா பி திஸ், ஏ கா பி திஸ். ரெண்டுமே வந்து ஏ வந்து பி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வா யூஸ் பண்ணும்போது ஏ வா பி திஸ் சொல்லும்போது முக்கியமான வார்த்தை வந்து பி, ஏ வந்து பி. ரெண்டாவது சென்டென்ஸில் எப்படின்னா ஏ கா பி திஸ் சொல்லும்போது ஏ தான் பி. ஸோ இங்கே முக்கியமான வார்த்தை வந்து ஏ. இப்போ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காக்கு முன்னாடி வர வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த சென்டென்ஸ்லையே வச்சு, அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஆனால் வா யூஸ் பண்ணும்போது வாக்கு பின்னாடி வர இன்ஃபர்மேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி சென்டென்ஸில். ஸோ இந்த வா அண்ட் காவோட டிஃப்ரென்ஸ் பற்றி என்னோட வீடியோ ஒன்று, கா பார்ட்டிகளோட வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த காவை பற்றி இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டோட நம்ம வந்து ரேபுன்னு பார்க்கலாம். ரென்ஷூ ஏ ஃபர்ஸ்ட். அசோகோ நீ தென்வாகா அரிமாஸ். அசோகோ, ஸோ கோக்கோ, சோக்கோ, அசோகோ, தோக்கோ, நாலு வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோக்கோனா இந்த இடம், திஸ் பிளேஸ் ஹியர். சோக்கோ அப்படின்னா அந்த இடம். அசோகோ அப்படின்னாலும் அந்த இடம் தான். ஸ்பீக்கர்கிட்ட இருந்தும் லிசனர்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். இப்போ கோக்கோ சொன்னோன்னா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற இடம். சோக்கோ சொன்னோன்னா லிசனர்கிட்ட இருக்கிற இடம். நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அந்த கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற இடம் வந்து சோக்கோ, உன் இடத்துல அப்படின்னு அர்த்தம். அசோகோ அப்படின்னா இந்த பேசுகிறவர் கேட்குறவர் ரெண்டு பேரை விட்டு தள்ளி இருக்கிற அந்த இடம். அசோகோ நீ தென்வாகா அரிமாஸ். தென்வானா டெலிஃபோன், ஃபோன். தென்வா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏன் அந்த இடத்துக்கு கா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அசோகோ நீ அந்த இடத்துல வந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல என்ன அப்படிங்கிறதான் அந்த சென்டென்ஸில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த இடத்துல டெலிஃபோன் இருக்குது. ஸோ அந்த என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து க்யூரியஸாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த வேர்டை வந்து நம்ம கா போட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த காவோட யூசேஜுக்கு ஒரு முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளேஸ் மார்க்கர், அதாவது நீ இந்த இடத்தில் அப்படின்னு சொல்கிற அந்த நீ அப்படின்ற பிளேஸ் மார்க்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வார்த்தை இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அசோகோ நீ தென்வாகா அரிமாஸ், அந்த இடத்துல ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸோட பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சுன்னா இது நாலு சென்டென்ஸும் ஈஸி தான். அசோகோ நீ பிருகா அரிமாஸ், அந்த இடத்துல பிரு பில்டிங், கதகனா வேர்ட் அது, பிரு பில்டிங்கோட ஷார்ட் ஃபார்ம், பிருகா அரிமாஸ். அசோகோ நீ கோயென்கா அரிமாஸ், அந்த இடத்துல கோயென் இருக்குது. கோயென்ன என்னென்னா பார்க், பூங்கா இருக்குது. அசோகோ நீ நானிகா அரிமாஸ்கா. ஸோ இந்த கேள்விக்கு தான் நம்ம முன்னாடி சொன்ன மூணுமே ஆன்சர். அந்த இடத்துல என்ன இருக்குது
நானி கா அரிமாஸ்கா. ஸோ நானி கான்றது அந்த சென்டென்ஸ்லேயே முக்கியமான வார்த்தை. நானி என்ன இருக்குது அதுதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அதனால் அந்த க்வெஷ்சன் வேர்டுக்கும் நம்ம கா தான் மார்க் பண்ணணும். க்வெஷ்சன் வேர்டு பக்கத்தில் வா வராது. ஸோ இதே பேட்டர்ன் தான் அடுத்ததும். அசோகோ நீ யமாதாசான் கா இமாஸ். போன தடவை நம்ம என்ன சொன்னோம், எல்லாமே பொருட்களாக இருந்ததுனால நம்ம அரிமாஸ் சொன்னோம். இப்போ இங்கே யமாதாசான் ஒரு பர்சன், ஒரு ஆள், அதனால நம்ம என்ன சொல்கிறோம், இமாஸ் அப்படின்னு சொல்கிறோம், இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அசோகோ நீ ஒன்னானோ ஹிதோகா இமாஸ். ஒன்னானோ ஹிதோ, இந்த சிம்பிள் காஞ்சிஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்னானோ ஹிதோ, ஒரு லேடி, ஒரு ஃபீமேல். ஸோ அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அசோகோ நீ கொதோமோகா இமாஸ். கொதோமோ, குழந்தை. அங்கே வந்து குழந்தை இருக்குது. அசோகோ நீ தாரேகா இமாஸ்கா. அந்த இடத்துல யார் இருக்காங்க, தாரேகா இமாஸ்கா. எல்லா சென்டென்ஸுமே பிளேஸ் மார்க்கரில் ஆரம்பிக்குது, அதனால தான் அடுத்த வார்த்தைக்கு எல்லாமே கா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது நீ பார்ட்டிக்கல். அசோகோ நீ, கோகோ நீ சொல்லும்போது இந்த இடத்தில் அப்படிங்கிற பார்ட்டிக்கல் அந்த நீ, அதுவும் இப்போ புரிஞ்சிருக்கும். கா வந்து சப்ஜெக்ட் மார்க்கிங் பார்ட்டிக்கல், அது வந்து எம்ஃபசிஸ்க்காக, காக்கு முன்னாடி வர வார்த்தை வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இடத்துல கா வருது. இப்போ அடுத்தது நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ்குள்ளே போகலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா இடைச்சொற்கள் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இப்போ இங்கிலீஷில் வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்லி பழகியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா போஸ்ட் பொசிஷன்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் வந்து அபவ் த டேபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது டேபிளுக்கு மேலே அப்படின்னு ஆகுது, மேலே டேபிள் அப்படின்னு ஆறுதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டேபிளை சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறம் டேபிளுக்கு மேலே அப்படின்னு அந்த பொசிஷனை வந்து பின்னாடி போட்டுருவோம். அதனால் தமிழில் வந்து நம்ம போஸ்ட் பொசிஷனாக தான் யூஸ் பண்ணுறோம், ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் ஜப்பனீஸ்லேயும். இப்போது எபவ் ஏ அப்படின்னு சொல்லணும்னா ஏக்கு மேலே அப்படின்னு தான் ஜப்பனீஸ்லேயும் சொல்ல முடியும், மேலே ஏக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட் பொசிஷன்ஸ் என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குது, மேலே, கீழே, உள்ள, வெளியே, இது எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஏனு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஏக்கு மேலே சொல்லணும்னா ஏனோ உயேனி. உயே அப்படின்னா மேலே, ஏனோ உயேனி, ஏக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியில் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று இருக்குது பின்னாடி சென்டென்ஸோ. இந்த நோ பார்ட்டிக்கிள் வரும், நீ பார்ட்டிக்கிள் வரும், ஏக்கு மேலே, ஏவினுடைய மேல் பக்கத்தில் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஏனோ உயேனி. ஏனோ ஷிதானி, ஏக்கு கீழே, ஏனோ ஷிதானி, செகண்ட் ஒன். அடுத்து தேர்டு, ஏனோ நாக்கானி. நாக்கா அப்படின்னா இன்சைட், அந்த காஞ்சி வந்து நாக்கா காஞ்சி, இன்சைட். ஏனோ நாக்கானி, ஏக்கு உள்ள. ஏனோ சோத்தோனி, ஏக்கு வெளியே, ஏனோ சோத்தோனி. ஏனோ சோபானி, ஏக்கு பக்கத்தில், ஏனோ சோபானி. ஏனோ தொனாரினி, தொனாரினாலும் பக்கத்தில் தான் ஆனால் தொட்டடுத்ததுன்னு அர்த்தம், த நெக்ஸ்ட். ஏனோ தொனாரினி. ஏனோ மாயேனி, ஏக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஏனோ உஷிரோனி, ஏக்கு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்னை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒருத்தருக்கு வழி சொல்லும்போது இல்லை அந்த கிக்கித்தோரியில் வந்து அவங்க வழி சொல்லும்போது நமக்கு வந்து ஈஸியாக புரியும். இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இது அப்படியே ஒரு சார்ட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சும்மா ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா மரத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு மரத்துக்கு மேலே ஒரு காக்கா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்லுவோம், மரத்துக்கு மேலே கீனோ உயேனி, கீனா மரம், கீக்கு மேலே. ஸோ கீனோ உயேனி நானிகா இமாஸ் கா. இப்போ காக்கா இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, காக்காய்க்கு வந்து நம்ம இமாஸ் தான் சொல்லணும், அரிமாஸ் சொல்ல முடியாது. நானிகா இமாஸ்கா என்ன இருக்குது, கீனோ உயேனி கராசுகா இமாஸ், கராசுனா காக்கா. கீனோ உயேனி கராசுகா இமாஸ், மரத்துக்கு மேலே ஒரு காக்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கபான்னோ நாக்கானி, நானிகா அரிமாஸ்கா. கபான்னோ நாக்கானி, கபான் பேகு, கபான்னோ நாக்கா பேகுக்கு உள்ள அந்த இடத்துல. கபான் நோனாக்கா நீ, நானிகா அரிமாஸ்கா என்ன இருக்குது, கபான் நோனாக்கா நீ ஹோன்கா அரிமாஸ். கபான் நோன்னாக்கா நீ பேகுக்குள்ள, ஹோன்கா அரிமாஸ் புக்கு இருக்குது.
ஸோ இப்படி தான் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம திருப்பி ரென்ஷூ ஏக்கு வரலாம். ரென்ஷூ ஏல தேர்ட் ஒன், சூப்பா நோ தொனாரி நீ கிஸ்ஸா தென்கா அரிமாஸ். சூப்பா சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில். சூப்பா நோ தொனாரி நீ என்ன இருக்கு? ஸோ இப்போ இது என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால அதுக்கு கா தான் மார்க் பண்ண போகிறோம். கிஸ்ஸா தென்கா அரிமாஸ், ஒரு காஃபி ஷாப் இருக்கு. கிஸ்ஸா தென்னா காஃபி ஷாப். சூப்பா நோ நாக்கா நீ கிஸ்ஸா தென்கா அரிமாஸ், சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள கிஸ்ஸா தென் இருக்கு. சதோசான் நோ மாயே நீ கரீனா சான்கா இமாஸ், சதோசான்க்கு முன்னாடி கரீனா சான் இருக்காங்க. சதோசான் நோ மாயே நீ கரீனா சான் கா இமாஸ், யார் இருக்காங்க? கரீனா சான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கா பார்ட்டிக்கல் மார்க் பண்ணுறோம். முன்னாடி பிளேஸ் மார்க்கர் வந்ததுனால சதோசான் நோ மாயே நீ அப்படின்ற ஒரு பிளேஸ், எது சதோசானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடம், அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்த வாரத்துக்கு நம்ம கா யூஸ் பண்ண போகிறோம். கரீனா சான் கா இமாஸ். சதோசான் நோ மிகி நீ கரீனா சான் கா இமாஸ், மிகின்னா ரைட் ஹேண்ட் சைடு, அவங்களோட வலது பக்கத்தில், சதோசானுக்கு வலது பக்கத்தில். சதோசான் நோ மிகி நீ கரீனா சான் கா இமாஸ். கரீனா சான் அப்படிங்கிறது ஒரு லேடி, அதனால நம்ம இமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அரிமாஸ் இல்லாமல் இமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மிராசான் நோ உச்சிவா ஓசகானி அரிமாஸ், மில்லர்சானோட வீடு வந்து ஓசகானி அரிமாஸ், ஓசகால இருக்கு. ஸோ இங்கே கேள்வி வந்து யாரோட வீடு கிடையாது, மில்லர்சானோட வீடு எங்கே இருக்குது. ஸோ வாக்கு பின்னாடி இருக்கிறது தான் இங்கே முக்கியம். அதனால மில்லர்சான் நோ உச்சிவா, மில்லர்சானோட வீடு வந்து, அதுக்கப்புறம் சொல்ல போகிற விஷயந்தான் ரொம்ப முக்கியம். ஓசகானி அரிமாஸ், ஓசகால இருக்குது. மிராசான் நோ உச்சிவா கோயன் நோ மாயேனி அரிமாஸ், மில்லர்சானோட வீடு வந்து, உச்சின்னா வீடு, மில்லர்சானோட வீடு வந்து கோயன் நோ மாயேனி அரிமாஸ். கோயன் பார்க்கு, கோயன் நோ மாயே பார்க்குக்கு முன்னாடி, பார்க்குக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடத்துல இருக்கு மாயேனி அரிமாஸ். மிராசான் நோ உச்சிவா கக்கோ நோ சிக்காக்குனி அரிமாஸ், மில்லர்சானோட வீடு வந்து கோனோ சிக்காக்கு, ஸ்கூலுக்கு பக்கத்தில். சிக்காக்கு அப்படின்னாலும் பக்கத்தில் தான். ஸோ நம்ம நிறையா பக்கத்துலக்கு நிறையா வார்த்தை பார்த்துட்டோம். ஒன்று வந்து சோபானி, இன்னொன்று வந்து தொனாரினி, இன்னொன்று வந்து சிக்காக்கு நீ பார்த்துட்டோம். சோபா அப்படின்னாலும் பக்கத்தில் தான், பட் தொனாரி அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு அப்படின்னு அர்த்தம். சிக்காக்குன்னா இன்னும் கொஞ்சம் வைடு ஏரியா, அது அந்த ஏரியா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோனோ சிக்காக்குனி அரிமாஸ், ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த ஸ்கூல் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே, அந்த விசினிட்டியில் இருக்குது அப்படின்னு. மிராசான் நோ உச்சிவா தோகோனி அரிமாஸ்கா, மில்லர்சானோட வீடு எங்கே இருக்குது? அதுக்கு தான் இப்போ நம்ம சொன்ன மூணு சென்டென்சஸ் வந்து ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன், மிராசான் வா அசோகோனி இமாஸ், மில்லர்சான் வந்து அங்கே இருக்கார். மிராசான் வா கைகி ஷிட்ஸுனி இமாஸ், கைகி மீட்டிங், கைகி ஷிட்ஸு மீட்டிங் ரூம், அதாவது கான்ஃபரன்ஸ் ரூம், கைகி ஷிட்ஸுனி இமாஸ், மில்லர்சான் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் இருக்கார். மிராசான் வா எரேபேத்தா நோ மாயேனி இமாஸ், எரேபேத்தா நோ மாயே, எரேபேத்தார் அப்படின்னா லிஃப்ட், எலிவேட்டர், அதுக்கு முன்னாடி இருக்கார். மிராசான் வா தொகோனி இமாஸ்கா, மில்லர்சான் எங்கே இருக்கார்? தொகோனி இமாஸ்கா. ஸோ அவ்வளோதான் ரென்ஷூ ஏ. இந்த லெசன் ஈஸியாக புரிஞ்சுருக்கும். சப்போஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் புரிஞ்சுதுன்னா இந்த லெசன் ரொம்ப ஈஸி. ஸோ கா பார்ட்டிகளோட யூசேஜ், ப்ரிப்போசிஷன்ஸ், ஸோ இது வந்து இந்த லெசனில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அரிகத்தோ கோசைமாஷ்தா.